அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்றும் நலமுடன் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பழத்தோட விதையை சாப்பிட்டா போதுமாம், உங்களுக்கு புற்றுநோய் வராதம், இதயமும் ஆரோக்கியமாக இருக்குமாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மாதுளை பழத்தை சாப்பிடும்போது அதன் விதைகளை துப்புகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பெரிய தவறு செய்கிறீர்களாம். ஆம், ஊட்டச்சத்து நிபுணரின் கூற்றுப்படி மாதுளை விதைகளை சாப்பிடுவது உண்மையில் ஆரோக்கியமானதாக கூறப்படுகிறது. சிவப்பு நிறத்தில் ஜூசியாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மாதுளை பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது. இந்த சூப்பர் ஃபுட் மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. மாதுளை சாப்பிடும்போது சிலர் அதன் விதைகள் சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள். ஆனால் இந்த சிறிய விதைகள் உண்மையில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு வழங்கும் நன்மைகள் என்னென்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதுளை விதைகளை உண்பதால் கிடைக்கும் நன்மைகளை இப்போது தொடர்ந்து பார்க்கலாங்க. மாதுளை விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. குறிப்பாக புனிகலஞ்சின் மற்றும் ஆந்தோசைனின்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடவும், வீக்கத்தை குறைக்கவும் மற்றும் சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்கவும் உதவுகின்றன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய நோய் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் உள்ளிட்ட நாள்பட்ட நோய்களின் குறைந்த அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. மாதுளை விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. குறிப்பாக பாலிஃபினால்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து செல்களை பாதுகாக்க உதவுகிறது. இது மட்டுமின்றி நீரழிவு நோய், இதய பிரச்சனைகள் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு எதிராகவும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் போராட உதவுகின்றன. இந்த நோய்களின் அபாயத்தை குறைக்க மாதுளை பழத்தை சாப்பிடும்போது விதைகளை துப்ப வேண்டும். அதை அப்படியே சாப்பிட தொடங்குங்கள். அதன் நன்மைகளை விரைவில் அறுவடை செய்வீர்கள். மாதுளை விதைகள் ஆரோக்கியமான செரிமானத்திற்கு நல்லது. இந்த சிறிய விதைகள் அவற்றின் நார்ச்சத்து மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளால் செரிமானத்தை ஊக்குவிக்கும். நார்ச்சத்து குடல் இயக்கங்களை சீராக்க உதவுகிறது, மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை பராமரிக்க உதவுகிறது. செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்த உதவும். கூடுதலாக மாதுளை விதைகள் லேசான மலமிளக்கி விளைவை கொண்டிருக்கலாம். இது செரிமான அசௌகரிய பிரச்சனை அனுபவிப்பவர்களுக்கு நன்மை பயக்கும். இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கவும் மாதுளை விதைகள் உட்கொள்வது கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதன் மூலமும், இரத்த அழுத்தத்தை குறைப்பதன் மூலமும், இரத்த நாளங்களின் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலமும் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம், குறிப்பாக புனிகலஜின் மற்றும் ஆந்தோசைனின்கள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் இருதய அமைப்பில் வீக்கத்தையும் குறைக்கின்றன. எனவே இதயத்திற்கு உகந்த இந்த பழத்தை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். மாதுளை உங்கள் சருமத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது. இது சரும சுருக்கங்களை குறைப்பதன் மூலம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. சூரிய ஒளி மற்றும் சேதத்தை தடுக்கிறது, முகப்பருவை குறைக்கிறது, கொலோஜான் உற்பத்தியை அதிகரிக்கிறது மற்றும் சருமத்தை நச்சுத்தன்மை ஆக்குகிறது. முன்கூட்டியே வயதான அபாயத்தை குறைக்க உதவுகிறது. மொத்தத்தில் இது கதிரியக்கம் மற்றும் இளமை தோற்றம் கொண்ட தோலுக்கு பங்களிக்க உதவுகிறது. புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கவும் மாதுளை விதைகளில் எலாச்சிக் அமிலம் மற்றும் ஆந்தோசைனின்கள் போன்ற சில சேர்மங்கள் நிறைந்துள்ளன. அவை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. இந்த கலவைகள் புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்கின்றன மற்றும் ஆப்போடோசிஸை ஊக்குவிக்கின்றன. இதன் மூலம் உடல் இயற்கையாகவே சேதமடைந்த அல்லது தீங்கு விளைவிக்கும் செல்களை நீக்குகிறது. இந்த பகுதியில் அதிக ஆராய்ச்சி தேவைப்பட்டாலும் மாதுளை விதைகளை உங்கள் உணவில் சேர்த்து கொள்வது புற்றுநோய் தடுப்பு முயற்சிகளுக்கு பங்களிக்கும். மாதுளை விதைகள் விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் உள்ளிட்ட விட்டமின்கள் தாதுக்களின் நல்ல மூலமாகும். விட்டமின் சி வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் விட்டமின் கே எலும்பு ஆரோக்கியத்திற்கும் இரத்தம் உறைவதற்கும் அவசியம். பொட்டாசியம் மறுபுறம் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது. மேலும் டிஎன்ஏ தொகுப்பு மற்றும் செல் சரிபார்ப்பதற்கு ஃபோலேட் முக்கியமானது. குளிர் மற்றும் காய்ச்சல் காலங்களில் மாதுளை விதைகளை உட்கொள்வது ஆரோக்கியமாக இருக்க உதவும். மாதுளை விதைகளை பல்துறை மற்றும் பல ஆரோக்கிய நன்மைகளுக்காக சாப்பிட தொடங்குங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.